ஆமா சொல்ஜர்ஸ். பொதுவா ஒரு படம் பேனாயி பார்த்துருப்போம், இல்ல அப்படின்னா ஒரு பெரிய ட்ரிபிள் ஏ கேம் பேனர்லாம் பார்த்துருப்போம். எல்லாம் வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்க, ஏகப்பட்ட பேனான கேம்ஸ் பத்தி போட்டிருப்பேன். ஆனால் சின்ன சின்ன மொபைல் கேம்ஸுமே பயங்கரமா பேனா இருக்கு. அப்படி பேனான கேம்கள்லாம் பிளே ஸ்டோரை விட்ட காலமா போயிருக்கு. இது என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த கேம்ஸ் எல்லாமே டக்கரான கேம்கள் தான். ஸோ அந்த கேம்கள்லாம் இதனால பேனாச்சு, எதனால பிளே ஸ்டோரை விட்டு காலமா போச்சு அப்படின்றதான் இந்த இடத்துல பார்க்க போறோம். ஆச்சே சொல்ஜேஸ், இதுவே வந்து பார்ட் டூ தான். பார்ட் ஒன்னு வந்து ஒரு 6.5 மாசத்துக்கு முன்னாடி போட்டேன். தெரிஞ்சுக்க முடியும். இந்த கேம் கேம் லாப் தான் டெவலப் பண்ணிருப்பாங்க. அதுவும் 1000 கிடையாது, எனக்கு ரொம்ப ஜாமாகுது. 2014 தான் இந்த கேம் எழுதி செய்யறோம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எண்ட்லெஸ் ரன்னர் கேம், கிட்டத்தட்ட வந்து டெம்பிள் ரன் மாதிரி. ஆனால் டெம்பிள் ரன்னுக்கும் இந்த கேமுக்குமே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. டெம்பிள் ரன்லாம் வந்து தொடர்ந்து ஓட்டே இருப்பீங்க, நடுவில் வந்து காயின்ஸ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டப்பாக்குள்ள வந்து ஏதோ மஞ்சள் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம ஸ்பைடர்மேன் கலெக்ட் பண்ணுவார். அதுக்குள்ள என்ன கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். என் கிட்ட 3 ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு வில்லன் வந்திருப்பான். அந்த வில்லன் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி போறாம இருக்கும். இது மட்டும் இல்லாம டெம்பிள் ரன் மாதிரி ஒரே இடத்துல ஓட விட்டு நம்மள போர் அடிக்க வைக்காம ஏகப்பட்ட என்வாயன்மெண்ட்ஸ் இவங்க மாத்தி இருப்பாங்க. அது எல்லாமே வந்து கேம் போக போக ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும். இப்பதான் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வேர்ஸ் படத்த ட்ரைலர் மூலமா ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன் இருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க ட்ரைலர்ல பார்த்த எல்லா வேரியண்டுமே இந்த கேம் கூட வந்து பிளேபிள் கேரக்டர்ல வச்சுக்க முடியும். கேம் லாஃப்ட் இந்த கேமுக்காகவே ஏகப்பட்ட அப்டேட்ஸ் விட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த ஸ்பைடர் ஹாம், அது ஸ்பைடர் பண்ணி 2099 ஸ்பைடர் லேடி, அப்புறம் அயன் ஸ்பைடர், அப்புறம் ஸ்பேஸ் சூட் போட்ட ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து இந்த கேம் கூட கொடுத்திருந்தாங்க. ஏகப்பட்ட பிளேபிள் கேரக்டர்ஸுமே இந்த கேம் கூட இருந்துச்சு. இந்த கேம் வந்து பயங்கர ஹிட், ஏகப்பட்ட டவுன்லோட்ஸ் வந்து கேம் போயிருந்தது. ஆக்சுவலி வந்து ஜெட்டெக்ஸ்ல ஒரு ஷோ போடுவாங்க, ஸ்பைடர்மேன் அன்லிமிடெட் அப்படின்ட்டு. அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷோ எட்டில் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருப்பேன். அந்த டைம் வந்து அந்த ஷோ வராது, இந்த கேம் தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஷோவே மறக்கடிக்கிற அளவுக்கு இந்த கேம் இருந்துச்சு அந்த டைம். ஸோ ஓகே ப்ரோ, அந்த அளவுக்கு செம்மையாக இருந்த கேம் இப்போ இல்ல அப்படின்னா யூபிசாப்ட்டுக்கும் சரி, யூபிசாஃப்ட் கேம் லாஃப்ட் யூபிசாஃப்ட் சரி, யூ இதே என்னடா யூஸ், ஐயோ எங்க இந்த ஆப் வச்சீங்க கேம் இல்லை என்ன பிரச்சனை, ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி தான் கிட்டத்தட்ட. நான் ரெண்டு மைண்ட்ல குழப்பம் இது அப்படி. யூபிசாஃப்ட்டுக்கும் கேம் லாஃப்ட்டுக்கும் இருந்த சரி யோ மடி யூஸ் மொபைல் எடிஷன். ஏன்னா ப்ரோ இந்த கேம் ஆண்ட்ராய்டில் இருந்துச்சா அப்படின்ட்டு பல பேர் ஷாக் ஆகுதுன்னு தெரியும். கொஞ்சம் ஷாக் குறைச்சிங்க. உண்மைனா அப்படின்னா இந்த கேம் வந்து மற்ற பிளாட்ஃபார்முக்கும் இருக்கா மாதிரி ஆண்ட்ராய்டுக்குமே இருக்குது. கரெக்டாக ஞாபகம் இருக்குது, நான் வந்து காலேஜ் படிக்கும் போது எல்ஜி ஆப்டிமைஸ் வச்சுருந்தேன் செகண்ட் ஹேண்டில். அந்த ஃபோனில் உட்காந்து ஆகிட்டு இருந்தேன் இந்த கேமு. இந்த கேம் எப்படி பிசி பிளே ஸ்டேஷனில் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் கேம்பெயின் கொடுத்துருக்காங்க. இது என்ன வித்தியாசம் அப்படின்னா மொபைலோட ஸ்பெக் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால இதுக்குள்ளே கட்சியில் அளவுக்கு கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தா கேமோட சைஸ் ஏறிடும் அப்படின்றதுனால இதுக்குள்ளே வந்து வெறும் ஃபோட்டோ
வச்சுட்டு கீழே டெக்ஸ்ட மட்டும் அடிச்சு வச்சிருப்பாங்க கட்சிக்காக. ஆனா மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா பிசி கன்சோல்ல என்ன கதையோ அதே கதை தான் இதுலயும். இது மட்டும் இந்த கேங் வந்து மொபைலுக்கு தரணும் அப்படின்றதுனால அநியாயத்துக்கு லோ பாலி ஆக்கி வச்சிருப்பாங்க. மேலும் சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கே இருக்காது, ரொம்ப மொட்டையா கிடக்கும். இதுக்குள்ள நீங்க ஸ்டோரி கேமரானு போலாம், இல்ல அப்படின்னா ட்ரைனிங் அப்படின்ட்டு வெறும் காயின் மூலம் சுட்டு இருக்கலாம். இந்த கேமனா முதல்ல ஆடி பார்க்கும்போது இது வந்து மொபைல் கோசம் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் வந்து ரொம்ப லோ பாலியா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதை போய் தேடி பார்க்கும் போதுதான் இது குழந்தை ஊழலே தெரிஞ்சுது. எப்படி கேப்காம் இந்த கேம் பிசி பிளே ஸ்டேஷன் எக்ஸ்பாக்ஸ் அப்புறம் இப்ப விஆர்ல வந்து இல்லையா அந்த மாதிரி மற்ற பிளாட்ஃபார்ம் விட்டாங்களோ அதே மாதிரிதான் வந்து ஜிப்போ அப்படின்ற ஒரு கன்சோல் விட்டு இருந்தாங்க. இந்த ஜிப்போ கன்சோல்ன்றது ரொம்ப மட்டமான கன்சோல், அது வந்து ரொம்ப ஸ்பெக்லாம் கிடையாது. இன்னொரு காரணம் தான் ரொம்ப லோ பாலியா ரொம்ப அநேகத்துக்கு சுருக்கி இந்த கேம் உருவாக்கி இருக்காங்க. கால போகல அந்த கன்சோல காணாம போச்சு, அந்த கேம் விற்காமே போயிடுச்சு. இன்னொரு காரணம் இந்த கேம் மொபைலுக்கு பண்ணும்போது எதுக்குப்பா கஷ்டப்பட்டு புதுசா பண்ணிக்கிட்டு அந்த பழைய கேம் நல்ல விஷன் அந்த விஷயம் அப்படியே எடுத்துட்டு வந்து கண்ட்ரோல் சமாத்தி கொஞ்சம் பட்டினி கூட பண்ணி வித்துடலாம் அப்படின்ட்டு தான் இந்த கேமை வந்து மொபைலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிசி கன்சோல்ல இந்த கேம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுவீங்களோ அவ்வளவு கஷ்டப்படலாம்னு அவசியம் கிடையாது, ரொம்ப ஈஸியாகவே மிஷன்லாம் முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா வில்லன்ஸும் கம்மி அடியாளும் கம்மி, ஈஸியா போட்டு நம்ம கிளம்பி போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான கேம் தான் இது. இந்த கேமும் ஏன் ஸ்டோரை விட்டு காணாம போச்சு அப்படின்னா இதுக்கும் வந்து கேப்காம் அப்டேட் தரவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த கேம் இன்னும் மில்க் பண்ணலாம், அது இந்த கேம் வந்து இன்னும் எதுக்காவது வித்து அடம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேப்காம் நினைச்சதுனால மொபைலை வந்து அதை வாங்க மாட்டாங்கன்ட்டு இது அப்படியே வந்து இழுத்து மூட்டைங்க. நான்காவது இடத்துல பார்க்க போகிறது காட்ஸ் ஆஃப் இஜிப்த் கேம். இது ஒரு தேர்ட் பர்சன் ஆக்ஷன் ஸ்லாஷ் கேம். இது கேம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூவியை பேஸ் பண்ண கேம் தான். 2016 காட்ஸ் ஆஃப் இஜிப்ட் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும், அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனல் கேமா தான் இந்த கேமை உருவாக்கி இருப்பாங்க. ஏன்னா அந்த கேம் ஒரு ப்ரொமோஷனல் கேமா இருந்தாலும் இந்த கேமை வந்து உண்மையிலேயே குவாலிட்டி தான் உருவாக்கி இருப்பாங்க, அதுக்கு இந்த கேமோட கட்சினே போதும். ஆனால் இந்த படம் வந்து பெருசா ஓடல, ஆடியன்ஸ் அந்த படம் இம்ப்ரெஷன் பண்ணல. இந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கேம் விளையாண்ட பல பேர் பிளே ஸ்டோர்ல வந்து ரிவ்யூ எழுதிருப்பாங்க, இந்த மூவியை விட இந்த கேம் வந்து பயங்கரமா இருக்குது, அந்த மூவி வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு இந்த கால துணம்லாம் தெரியல, காலை போலத கேம் வந்து தூக்கிட்டாங்க. அச்சதெல்லாம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த கேம் வந்து ஒரு ப்ரொமோஷனல் கேம் தான். பொதுவாக ப்ரொமோஷனல் கேம்ஸ்ன்றது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும்தான் அதெல்லாம் இருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேம்ஸ் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, அந்த கேம் வெக்கடை கட்டலாம் பரவாயில்ல விட்டுருவாங்க. ஸோ ஸ்டோர்ல இருக்கணும் அப்படின்னா அந்த ஆப் வந்து காலகாலத்துக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இது அப்டேட் ஆகாதனால இந்த கேம் வந்து அப்படியே விட்டாங்க. மூன்றாவது இடத்துல பார்க்க போறது Prince of Persia, Shadow and Flame. இது ஒரு 2.5D பிளாட்ஃபார்மர் கேம். பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவை பிசி அண்ட் கன்சோல விளையாண்டவங்களுக்கு வந்து பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா எப்படிப்பட்ட கேம் அப்படின்றது தெரியும், அது ஒரு தேர்ட் பர்சன் கேம். ஆனா இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா வேணும்ட்டே பிளாட்ஃபார்ம் கேமரா கொடுத்துருப்பாங்க. இதோட காரணம் அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா முதல்ல தொடங்கப்பட்டதே வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கேமரா தான் தொடங்கப்பட்டுச்சு, அதன் பிறகுதான் டெக்னாலஜி வளர வர தேர்ட் பர்சனா மாறிச்சு. இது மட்டும் இல்லாம இந்த ஒரிஜினல் நேம் இருக்கு இல்லையா ஷேடோ அண்ட் ஃபிளேம் அப்படின்ட்டு, இதே பேர்ல 1993 டாஸ் வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாஸ் வாய்ஸ் வந்து இந்த கேம் வந்திருக்கும். அதுக்காக அதே கேம் வச்சுட்டாங்களா பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்ல, அந்த கேமோட பேரை மட்டும் வச்சுதான் தவிர அந்த கேமோட கேம் எல்லாம் எடுத்து விக்கல. இந்த கேமோட ஸ்டைல் எல்லாம் பாக்குறதுக்கு பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா 2 Thrones தான் பண்ணிருப்பாங்க, சோ ட்ரெஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. இது மட்டும் இந்த கேம் குள்ளயுமே நல்ல கதை இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கேமை வந்து இவங்க கதையா காமிச்சிருக்க மாட்டாங்க, சைட் ஷோவை காமிச்சிருக்க மாட்டாங்க, வெறும் டெக்ஸ்ட் தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது வந்து நான் இங்க போனேன், இவன் வந்து பிரின்சஸ் அப்படி ஆயிட்டா, பிரின்சஸ் நான் காப்பாத்த போறேன் அப்படின்ட்டு வெறும் டெக்ஸ்ட்ல மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. கட்சினா போடும் போதே ஸ்கிப் பண்ணிட்டு கேம் விளையாடுவாங்க, போட்டா யாரு படிப்பா? என்ன பத்தி ஒரு எழுத்த போயிட்டு இருக்கு, நாங்க எழுத்து படிக்கவா இங்க வந்தா? இது மட்டும் இல்லாம இந்த கேம் முழுக்க முழுக்கவே ஒரு இந்தியன் கேம். என்னப்பா சொல்றீங்க, இந்த கேம் யூபி சாப்ட்வேர் ஆச்சு, எப்படி இந்தியன் கேம் சொல்றீங்க அப்படின்னு கேப்பீங்க தெரியும். என்ன பண்ணா இந்த கேமை டெவலப் பண்ணது யூபி சாப்ட் புனே தான். இந்த கேம்ல டைரக்டர், ப்ரோகிராமர், கேரக்டர் டிசைனர் அப்படின்ட்டு இந்த கேமை டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் தான். அந்த கேம் முடிச்சிங்க அப்படின்னா என் கிரெடிட்ஸ்ல ஓடும் பாத்துங்க. இதுல இம்ப்ரெஸ் ஆகிதான் யூபி சாப்ட் வந்து பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா ரீமேக் பண்ற வேலையை எங்கிட்ட கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. இந்த கேம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கேமோட ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன பிரச்சனை இரண்டாவது இடத்துல பார்க்க போறது
இந்த கேமு பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மர் கேம் தான். இது மட்டும் இல்லாமல் பல நெஸ் கேம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இந்த கேமையும் உருவாக்கி இருப்பாங்க. மேலும் இது ஒரு டிஸ்டி கேம். ஹச்சி சோல்ஜர்ஸ் நீங்கள் நைட்டிஸ் கிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஏரி டூ கிட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ஜெடெக்ஸை பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியும். இந்த ஜெடெக்ஸ் டிவி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி டூன் டிஸ்டியாக இருந்துச்சு. அந்த டைம் வந்து இந்த டிஸ்டியோட கார்டூன்ஸாக இருக்கு இல்லையா, அதையும் வந்து தமிழ் டப் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த டக் டெயில்ஸையும் போட்டிருப்பாங்க. அந்த ஷோ வந்து 2017 ரீமேக் பண்ணாங்க நினைக்கிறேன். ஆமாம், ரீமேக் பண்ணாங்க. அதில் வந்து அங்கிள் ஸ்காட்ச் அப்படின்ட்டு ஒரு பணக்கார வாத்து வந்துருப்பார். அவரு கீழே வந்து சின்ன குழந்தை வாத்துகள் இருந்திருக்கும். ஸோ வந்து அவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயாவது வந்து சுற்றி காட்டுவார், அது மாதிரி சாகசம் பண்ணுவார். அதுதான் வந்து இந்த ஷோவாக காமிச்சிருப்பாங்க. இந்த கேமில் தான் முதல்ல சொன்ன பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா கேம் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மர் கேமாக இருந்தாலும் இந்த கேமை இந்த கேம் உருவாக்கின டெவலப்பர்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்காகவே அளவெடுத்தலாம். இந்த கேமை டெவலப் பண்ணல 1989 ரிலீஸ் ஆன இந்த கேமை 2013 ரீமாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் வந்து நிரண்டாவது முறை தான் இருந்திருக்கும். இந்த வாட்டி வந்து பிசி பிளேஸ்டேஷன் 3 நிரண்டாவோட வியூ இதுக்கெல்லாம் வந்து இந்த கேமை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வியோட பெஸ்ட் செல்லிங் கேமா இந்த கேம் வந்து அவார்டும் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான கேம் இது. 2013 ரீமாஸ்டர் பண்ண கேமை தான் மறுபடியும் ஆண்ட்ராய்டுக்கும் போர்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆண்ட்ராய்டுக்கு விடும்போது இந்த கேம் வந்து பெய்டு கேமாக இருந்துச்சு. பெய்டு கேமாக அதனால யாருமே அந்த கேம் வாங்கவே இல்லை. அந்த ஒரு காலம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கேம் வந்து ஃப்ரீயாக மாற்றுறாங்க. ஃப்ரீயாக விடும்போது டவுன்லோட்ஸ் வந்துச்சு எல்லாம் காட்டுதான். ஆனால் இந்த டெவலப்பருக்கும் சரி பப்ளிஷருக்கும் சரி துட்டு வரவே இல்லை. ஸோ இந்த ஒரு காலத்தினால வந்து இதை அப்படியே கட் பண்ணிட்டு அங்கேயே வைங்கன்ட்டு பழையபடி வந்து மற்ற பிளாட்ஃபார்ம் ஆடிக்கணும் விட்டாங்க. ஸோ இந்த ஒரு காலத்தினால இந்த கேம் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கு ஆனால் இல்லை. முதலாவது இதில் பார்க்க போகிறது டெட் ஸ்பேஸ். இது ஒரு தேர்ட் பர்சன் சர்வைவல் ஹாரர் ஷூட்டர் கேம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதி காலத்தில் வந்த பெஸ்ட் மொபைல் ஹாரர் கேம்களில் இதுவும் ஒன்று. அதெல்லாம் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஒரிஜினல் ட்ரிபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 5 கேம் வந்திருக்கும். இந்த 5 கேமில் முதல் கேம் தான் எடுத்து ஆண்ட்ராய்டுக்கு விட்டுருப்பாங்க. அதே கேம் கூட போகிறோம், எதுக்கு வந்து மறுபடியும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு அப்படியே எடுத்து போடு அப்படின்லாம் வந்து இஏ பண்ணல. மொபைலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கேமை வந்து புதுசாக உருவாக்கியிருப்பாங்க. 2011 தான் இந்த கேம் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். 2011 இந்த மொபைல்னா எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறாங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய், எண்டு கடை வரும் பாத்துங்க.